எல்லாருக்கும் வணக்கம். உங்ககிட்ட பேசிங்க உங்களோட பிரபமரம் இனி நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வழக்கமான நம்ம கூட எப்பயுமே இருப்பாரு, ஆனா சில வீடியோல இருக்க மாட்டாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்கள் வெங்கட். இதுல சூப்பர் சாங் எடுத்துதாங்க. நான் கோல்பெர்க் வச்சு பிளே பண்றேன். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அடுத்து ரீமேட்ச் நடக்குது. அதான் நிஜத்துல வந்து சர்வர் சீரீஸ்ல நடக்குது, கோல்பெர்க் வெர்சஸ் பிராக் லெஸ்னர். இது வந்து எப்படி சொல்றது, ரொம்ப வெயிட்டிங்ல இருந்த மேட்ச் கூட சொல்லலாம். அதே போல இந்த மேட்ச் ரொம்ப மோசமா போகுது, பார்த்தாலே தெரியும். எஸ் மோசமா, அக்ரெசிவா இருக்காரு கோல்பெர்க். எங்களுக்குள்ளேயே வந்து ஃபைட்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக ப்ரூட்டலாக எடுத்து போனது இருக்கும். நிஜத்தில் கண்டிப்பாக ப்ரூட்டலாக தான் போவோம். ஏன்னா இந்த மேட்ச் வந்து 12 இயர்ஸாக மேக்கிங் தான் சொல்லணும். ரசமணியாக வந்து ரெண்டு பேருமே போயிட்டாங்க. பிராக் எவ்வளோ தான் சாதிச்சாலும் வந்து எல்லாம் சொல்லினு இருப்பாங்க, என்ன தான் இருந்தாலும் அவர் கோல்பெர்க் கிட்ட தோத்துட்டாரு, பழி வாங்கி திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து தான் இப்போ பிராக் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்பயே இருந்தாருனா பிராக் வந்து ஒரு வீரன் சொல்லலாம். பட் ஆனால் இப்போ கோல்பெர்க் வந்து 50 வயசு கிட்ட ஆச்சு. இதுக்கு கோல்பெர்க் ஆச்சு என்ன பண்ண போறாரு, அவரை பார்த்தா வயசான போலே தெரியல. எங்க வயசான போல தெரியல, முதல்ல போல கோல்பெர்க் இருக்கிற போல தெரியல. இதெல்லாம் இது போல கண்டிப்பா பறக்க விடுவாரு. ஒரு பெல்லி டு பெல்லி உடம்பு கட்டு கட்டாக்குது, வயசானவர்ன்ற எங்க இது பழைய கோல்பெர்க் குத்துறாங்க. பட் ஆனா இப்பத்தி கோல்பெர்க் நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை, ஃபுல்லா டி ஷர்ட்ல தான் இருக்காரு. தோ இந்த வர ராவில வந்து கான்ட்ராக்ட் சைனிங் இருக்கு. இது ஒண்ணு இப்ப மேட்ச முடிச்சு ரெண்டு வயசு மேட்ச் எல்லாம் முடிக்க முடியாதுமா. ஓகே, இப்ப ஜாகாமர் கண்டிப்பா நேச்ச கோல்பெர்க் தான். ஜாகாமர் தான் சொல்லியாவணும். 2K17 வந்து இது போல கிரீன் கலர் ரெட் ரிவர்ஸ் எல்லாம் பண்ண சொல்ல அந்த ஒரு பவர் போட்டுன்னு பண்ணா இல்லாம வந்து செத்துருவோம், அடி வாங்கி செத்துருவோம். இந்த எல்லோ ரிவர்ஸல் வரங்க, எல்லோ ரிவர்ஸல் பண்ண உடனே கீழே வந்து அதான் எல்லோ கலர்ல வந்துடும். அந்த சைட்ல இருக்கு பாருங்க, பிராக் லெஸ்னருக்கு அந்த பக்கத்துல வந்து எல்லோ கலர்ல அது இருக்கிற வரையும் வந்து ரிவர்ஸ்லே கிடையாது. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அடி அடி நடிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மேட்ச் வந்து நிஜத்தில் நடக்கணும்னு பிளான் பண்ணி தான் 2K17 வந்து இது போல அதுவே குத்துறாங்க போல. கவர் பிக் வந்து பிராக் லெஸ்னர், பிரியாடர் கேரக்டர் கோல்பெர்க் அது போல சொல்லிட்டு குத்துறாங்க போல. சூப்பரா ஒரு கிக் ஒன்று வச்சாரு. என்ன பண்ணது, மறுபடியும் வாயில வந்தாலே வச்சுன்னு இருப்பேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணதுக்கே இவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லா வீடியோலயும் நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோலயும் ஏன் டைம் ஆயிடுச்சு ஏன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி வர வேண்டியதா இருக்கு. பட் ஆனா உண்மையாலுமே வந்து ஏன் இந்த வாட்டி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிவி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. டிவி வந்து ஒர்க் ஆகுது போயிடுச்சு. அதுக்கடுத்து நியூ டிவி வந்து வாங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோ பண்ண முடியல. இதோட வழக்கம் போல சொல்ற அதே டைலாக் தான், ரெகுலரா வீடியோ பண்றோம் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். என்ன சொல்றா, ரெகுலரா பண்ண மாதிரி தெரியப்பா. எஸ் பட் ஆனா கண்டிப்பா இனிமேல் ரெகுலரா பண்ணு. நிறைய தமிழ் கேமிங் ஆள்லாம் வந்துக்கிறாங்க, அவங்க வீடியோலாம் பாக்குறாங்க, அவங்களாம் செம்மையா பண்றாங்க. ஸோ அவங்களாம் பார்க்க பார்க்க நம்மளா பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் அதிகமா இருக்கு. ஸோ இனிமேல் கண்டினியூஸா பண்ணணும் கண்டிப்பா. என்னாச்சுன்னே தெரியல, ஓப்பனிங்ல மாட்டினா அதுல இருந்து இன்னும் அடி வாங்கி செத்துருந்தாரு. நான் வந்து இந்த மேட்சை வந்து அவ்வளோ அதுல போக்கஸே பண்ணல. எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்றது எனக்கு தெரியும். எனக்கு தெஞ்சு வந்து இந்த 2K17 நான் ஆட தொடங்கி தெஞ்சு நான் மிட்ரி வசூல் பண்றேன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு ஐயோ பண்ணிட்டேன் அவரு என்னன்னு தெரியல, எனக்கு ரிவர்சல் இருக்காது தெரியல. பிராக்கோட எக்ஸ்க்ளூசிவ் அப்படியே சூப்ளெக்ஸ் சிட்டி போட்டுருவாரு. ஓகே, ரெண்டு பேரும் மட்டும் ஜாலியா ஆடினே இருக்கீங்களே, பையனை மட்டும் பேன் பாத்துனே வச்சிருக்கீங்க. ஏங்க அது எப்படி சொல்லுது, பிராக் கூட வந்து பாலியமன் வெயிட் பண்ற போல இப்ப எங்க ரெண்டு பேர் மேட்ச் பாக்குறதுக்கு நீங்க வந்து வெயிட் பண்றீங்க, வேற எதுவும் இல்ல. நீங்க வந்து என்ன இத சப்போர்ட் பண்ண, ஏன்னா நான் தான் பிராக். அவன் சப்போர்ட் இருந்தாலும் நீ தோத்துருவேன். இந்த சிக்னேச்சர் வந்து பிராக்குக்கு வந்து 2K17 குடுக்கல. பட் ஆனா நீங்க வேணா செட் பண்ணீங்க, கரெக்டா இருக்கு பாக்கிறதுக்கு. என்னோட கம்பேக் அப்போ நீங்க இதோட அவ்வளவுதான் கதை முடிச்சுது. கேவலமான மட்டமான கம்பேக், இதே கம்பேக் தான் உனக்கா இருக்கு. அசிங்கமாவே இல்லையா, ரெண்டும் ஒண்ணு தான். அதுல என்ன போடல கெத்து, ஆனா முடியுமா, முடியாதான் கண்டிப்பா முடியும். பிராக் லெஸ்னர் கதை இதோட முடியும், செத்துப்போம். ஸ்பியர் கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நம்மளுக்கு ஜேகமரம் ஒண்ணு கடிச்சிச்சு, அவ்வளவு கஷ்டமா பாரு. ஸ்பியர் இந்த வருஷத்துல இருந்து கார்னர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருந்தா ஓ மை காட், இவன் கமெண்ட் அப்படியே சொன்னல கெத்தா இருக்கானே. நம்மால பா பிராக் ஆச்சு அப்படிதான், பெரிய அல்ல அப்படிதான். ஓகே ஓகே, இவன் அந்த இப்ப வந்து பிராக் அடிக்கும் போது பிராக் பிராக் ன்னு வந்து அடிக்கும் போது பாருங்க, கோல்பெர்க் கோல்பெர்க் ன்னு கெத்தா. பாலைமன் வேலைய கரெக்ட்டா பண்ணா அதான் பாலைமனோட வேலை. டேய் அது பாலைமன் பண்ணுவான்டா, இப்ப இதெல்லாம் மேட்ச்ல பாலைமன் கூட இல்ல, நீ என்ன பண்ற வேலை. வந்து சும்மா உட்கார்றதனே போச்சு, நீங்க அதான் பாலைமன்ன்றீங்களா. ஓகேடா, பயந்து போறேன்னு பேக் ஸ்டேஜ்ல வந்து இந்த 2K17 வந்து பேக் ஸ்டேஜ்லாம் போலாம். சோ அதனால பேக் ஸ்டேஜ்ல போலாம், அதே போல கிரவுட் குள்ளேயும் போலாம். நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இது போ இந்த வழியா வந்து பேக் ஸ்டேஜ்க்கு போய் வரப்போது கிரவுட் வழியா வரேன். பயந்து வரணும்னு சொல்றத ஓரி இடத்து புதுசா சுத்தி பயமா எனக்கு. அடே வா வா உள்ள வா, ஸ்வைட் வெச்சிடலாம். இதுலயே முடிச்சு மச்சி மண்டில வச்சடா. என்ன இப்படி ஓடியறான் வெறித்தனமா, அங்க பார்த்தா ஒண்ணுமே அடிக்கல. பிராக் லெஸ்னர் வச்சு காட்டன் அடி அடிக்க வேண்டியதான். உண்மையாலுமே நல்லா இருக்கு. அதுக்கு கிரௌட் ரியாக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு.
மண்ட வேற வந்துச்சு. சோ நான் மேட்ச் வந்து டக்குன்னு முடியும், ரொம்ப நேரம் இந்த மேட்ச் எடுத்து டாமினேட் பண்றவங்கள நம்ம டாமினேட் இருந்தா போய் இந்த மேட்ச் ரெண்டு அடி தான் ஆச்சு. அதுக்குள்ள டாமினேட் உன் பவரை கொஞ்சம் பாரு. இதோட எண்டிங் பாருங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறது நான் பாருங்க. ஒரு புரூட்டலைஸ் எஃபே இருக்கும். சரி சரி பை வச்சுட்டு பேசு. ரொம்ப பவரா இருக்காரு, என்ன பண்றது அப்படி அப்படி நீ தான் சொல்லலாம் சொல்லு. யா இப்போ எங்க பறக்குறா இருப்பாங்க மேல. பிகாஸ் கோல்பர்க் என்ன அதான் பழைய கோல்பர்க் தான் கண்டிப்பா வந்து பிராக்கெட் ஜெயிச்சிருவாரு, இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. பட் ஆனா இப்ப இருக்கிற கோல்பர்க்கால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான். பட் ஆனா ஜேக் ஹாமர் வந்து ரூசியாவுக்கு வச்சத வச்சு பார்த்தா பவரா தான் இருக்காரு. ஆனா அது பிராக்கெட்ட எந்த அளவுக்கு செயல்படுன்றது தெரியல. ஓமை கார்ட் எல்லாம் இருக்கு. அதே டைம்ல வந்து அங்க சைட்ல ரூம் எல்லாம் இருக்கு பாருங்க, ட்ரிபிள் எச் ரூம். அது அதுக்குள்ள எல்லாம் போலாம். பட் ஆனா பாக்கலாம், போக முடியாது. ஐயோ ஸ்பேர் வர போட்டானே அடிச்சு ரெசிலன்ஸ் இருக்குதா இல்லையா? இருக்குது இருக்குது, சந்தோஷம். இதான் இருந்தா நீ எப்படி இருந்தாலும் தோக்க தான் போற. ரெசிலன்ஸ் யூஸ் பண்றேன். ஏய் யூஸ் பண்ண ஏய் ரெசிலன்ஸ் இல்ல செத்து போ. ஐயோ பரால கிக்அவுட் பண்ணிட்டாங்க. ஏய் நம்ம இல்ல அப்படியே ப்ரோ ஒரு கிக்அவுட் தான பண்ணிரா. நான் கூப்பிடுற வரேன், நான் உன்ன கால் பண்றேன். ஒரு கிக்அவுட் பண்ணதுக்கு இவ்வளவு பில்ட் அப்பா இருந்தால அது எவ்வளவு கஷ்டமான கிக்அவுட் அத பார்த்த இல்ல. அவனுக்கு வேற மூணு ஃபினிஷர் இருக்கு. பட் ஆனா என்கிட்ட ஒண்ணே ஒண்ணா இருக்கு. என்னடா எங்கடா புச்சி போற ஃபினிஷர் இருக்கானே. பிராகோட எஃப்ஐ பத்தி தான் தெரியுமா? பாருங்க புச்சி அந்த டேபிள் அட பாருங்க ஏதோ கிளிச். நான் திருப்பி புச்சி அதுக்குள்ள ஒரு கால் மாவன. இந்த வாட்டி தப்பிச்சுனா அதோட ஓட்டுற வேண்டியதுதான். இந்த ட்ரிபிள் எச் ரூம் போட வேண்டியதான்டா. கரெக்ட்டா போட வேண்டியதானே. தோ போடறேன் தோ போடறேன். என்னோட டேபிள் ஃபினிஷ். நான் போடுறேன் நான் போடுறேன். முடிச்சிட்டியா? என்னது எங்கங்கன்னு பாத்தீங்களா? பின்னாடி தான் இருந்து வந்துதா முடிச்சறேன். கொஞ்சம் அடிச்சு உடம்பு ரத்தம் அங்கங்க வந்து ஊத்துன உடம்புல இருந்து எங்க டேய் 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 தலையில மட்டும் தான் இருக்கா. அட்ரா டோரை வச்சு போறேன்டா. தோ தோ ஓடிறல அவசரப்படாத. அவன் பெல்லி டு பெல்லி போட தெரியுதா? பவர் கம்மியா வரடா, சீக்கிரம் அடிச்சு ஓடுறா. எனக்கு ஸ்டாமினா இருக்கதவல்ல. என்ன பண்ண எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஃபினிஷர் இல்ல. கோல்பர்க் பொறுத்தவரையும் அவரோட ஸ்ட்ரீக் எவ்வளவு தெரியல. 173 இருக்குதுல WWE அதிகமான ஸ்ட்ரீக்னா அது கோல்பர்க் தான். அவர் வந்து 173 ஸ்ட்ரீக் போட்டுக்கிறாரு. அதுவும் இல்லாத அவர் வந்து பெரிய ஆளா மாறி எல்லாம் போடல. அவரோட டிபியூட்ல இருந்தே தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாரு WCW. அது கூட லாஸ்டா அவர் தோக்கவே இல்லை. லாஸ்டா அந்த கரண்ட் ஷேக் எல்லாம் வச்சு ஏமாத்தி அவர் ஜெயிப்பாங்க. அதனால தான் அவர் பிளானட் ஃப்ரம் த கிரேச்சர் அன்டிஃபிட்டட் அப்படி இப்படின்னு சொல்லி நிற்பாங்க. பட் ஆனா இப்போதான் கோல்பர்க் எங்கடா வர்ற. சரி நான் கிரௌட் வழியா வரேன். ஏன்னா நான் முதல்ல சொன்ன வரப்போது கிரௌட் வழியா வரேன். ஓடினே இருக்கானப்பா. ஏய் அங்க நிக்க போது ஓடிட்டு அங்க போனான் போடாது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அவன் நாயத்துக்கு பண்றான் சப்போர்ட். ஓகே நான் சொன்னல எவன் அடிக்கிறானா அவன் கூட வந்துருவானு. கரெக்டா வந்துட்டா நல்லதாண்டா போயிருந்தேன். அட்மிட் பண்ணிருக்காங்க சோ அதனால பாளையமன் வரல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா பாருங்களேன் ராகுல் இந்த வாரமே வந்துருவாரு பாளையமன் கட்டாது கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்னால முஞ்ச ஹெல்ப் பண்ணல முஞ்சாளுக்கு போடா என்ன சொல்லு ஆமா செகண்ட் எஃப்ஐ தான் ஜெயிக்கு நல்ல எஃப்ஐ வச்சுனே இருக்கு. அவனுக்கு எவ்வளவு ஃபினிஷர் தான் இருக்கு. எஃப்ஐ சிட்டி. ஓ மை காட் அகைன் எஃப்ஐ. மறுபடியும் அப்படியே பின் பண்ணிட்டானே. அவள்லாம் ஜெயிச்சிருவோம் நினைக்கிறேன். ஐயோ மறுபடியும் கிக் அவுட். கிக் அவுட் எல்லாம் சொல்லாது. ரெசிலியன்ஸ் யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணது தான குத்துறாங்க. சோ அதனால யூஸ் பண்ணிட்டேன். கிக் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆமாடா ரெசிலியன்ஸ் யூஸ் பண்ணது தான குத்துறாங்க. சோ அதுல தான தப்பு இல்ல. எஃப்ஐல இருந்து ரெட் ரிவர்சல் பண்ண முடியலன்னு பிளான் பண்ணி முன்னாடி ரிவர்சல் பண்ணிட்டான். ரிவர்சல் பண்றேனா அதுதான் முக்கியம். அது எப்படி என்ன? ஓ மை காட் சூப்பர் சிட்டியா. என்னடா இது முடிவுல இப்படி போட்டாச்சு. சூப்பர் சிட்டி
அவ்வளவுதான் ரெசிலன்ஸ் வேற இல்ல மேட்ச் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எஃப்ஐ தான், ஒன் எஃப்ஐ. ரொம்ப கொடுற மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா வந்து சொல்றேன், இப்ப பினிஷர் யார் போட போறாங்களோ அவங்களும் இவனுக்கு வேற இவனுக்கு போயிடுச்சு இல்ல ரெசிலன்ஸ் ஆல்ரெடி. நான் போயிடுச்சு 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 ரெசிலன்ஸ் போயிடுச்சு. இப்ப கண்டிப்பா யார் பினிஷர் போறாங்களோ, ஓ மை காட் போட்டேன். Oh my god, reversal, yellow, yellow, yellow. அவரே போலயே கதை முடிஞ்சிருக்கு. நீ ரிவர்ஸ் பண்ணிருக்க. நீ ஒரு தண்டக்காரன். ஓ மை காட், அவர் yellow reversal, yellow வந்துச்சு. அப்ப அவனுக்கு ரிவர்ஸ்லே கிடையாது. ஐயோ, நான் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னன்னு சொல்லிட்டு நான் இவனை ஜெயிக்க போறது இல்ல. அது பதில் என்ன சொல்ல வேண்டியதுடா, இவனா ஒண்ணுதுல சாவர ஆள் கிடையாது. கண்டிப்பா உனக்கு ரெண்டு ஜேகமர் வச்சே ஆகணும். அப்படி சொல்லு, அதையே நான் கிக் அவுட் பண்றேன். டேய் போட்டுட்டு வேஸ்டா போய்டடா. இன்னொரு ஃபினிஷர் வச்சிருந்தா சரி, அதுதான் போட்டு விட்டேன். சரி, மேட்சே முடிய போதேன்னு கிக் அவுட் பண்றேன் நினைக்கிறேன். வழக்கம் போல அடுத்த மேட்ச் எதனா ஒண்ணு ஆடுற போல இருந்தா மிஸ்டர் வெங்கடே வச்சு ஒன் அண்ட் டூ ஹேண்டி மேட்ச் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை அடி தோட்டத்தாலும் அடங்கவே மாட்டேன்றா பயப்புள்ள. ரீப்ளே பண்ணிருக்கு. பட் ஆனா எங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து யார் ஜெயிப்பாங்கன்றது இதுல சொல்லது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஒன்று எஸ் கோல்பர்க் ஜெயிக்கிறது வந்து பிரேக் அவுட் வர பண்ணிக்கலாம் இந்த டூ கேல. ஸோ அதனால தான் பிரேக் அவுட் பண்ணிட்டு அடிக்கிறேன். சும்மா இருக்கிறது கஷ்டம் போலான்னு பேசுறது டைம் கிடைக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ கேஸ் ஆச்சு நிஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்பர்க் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பிராக் வந்து இப்போ ரொம்ப பவராக இருக்காரு. கோல்பர்க் எந்த அளவுக்கு பவர்னு தெரில. அவர் முதல்ல போலேயே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பார். அப்படி சப்போஸ் பிராக் ஜெயிச்சார்னா பாலியமனோட ஹெல்ப்பில் தான் ஜெயிப்பார். அப்படி இல்லைன்னா இந்த சர்வர் சீரீஸ் மேட்சே கண்டிப்பாக முடியாது. எதனா நடந்து எப்படி எப்படி எதனா ஸ்டாப் ஆகி இது ரெசமனியா மேட்சாக கூட மாறலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம், எனி திங் ஹேப்பன். ஓகே, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் மிஸ்டர் வெங்கட், நீங்க எதனா சொல்லிருக்கீங்களா? நான் எதுவும் சொல்லலப்பா. நீங்க என்ன உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தீங்க? அடுத்த மேட்ச்ல ஒன் அண்ட் டூ ஹேண்டிகேப்ல உங்களுக்கு ஒருத்தர் நான் மட்டும் தனியா உங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறேன். முடிஞ்சவளுக்கு பேசுறாங்க. பார்த்தோன்னா அக்ரெசிவ் ஆயிட்டாரு சொல்லலாம். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு மற்றும் மகேந்திரன் அண்டு வெங்கட். அண்டு வெங்கட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் வளர்றானுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஓகேங்க, பாய்ங்க. வீடியோ பார்த்துருந்து ரொம்ப தேங்க்ஸ். யார் யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.